வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்ருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்ருக்கேன். நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் சிம்பிள் டச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். கமெண்ட்ஸில் வந்து நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் காமனாக கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்கு வைகுண்ட துவார தர்சனம் டோக்கன்ன்றது செப்பரேட்டாக கொடுப்பாங்களான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. நடப்பாதையில் நடந்து போகிற பக்தர்களுக்குன்ட்டு வைகுண்ட துவார தர்சனம் டோக்கன்ன்றது செப்பரேட்டாக கொடுக்க மாட்டாங்க. டிசம்பர் 22ஆம் தேதியிலேருந்து SSD அதாவது ஸ்லாட்டட் சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது கீழே திருப்பதியில் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த டோக்கன் வாங்கிட்டு நடந்து போகலாம், ஓகேங்களா? நடந்து போகிற பக்தர்களுக்குன்ட்டு செப்பரேட்டாக எந்த டோக்கனும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? அதே போல் 2-3 பக்தர்கள் கேட்டிருந்த டவுட் வந்து, வைகுண்ட துவார தர்சனத்துக்கு சம்மந்தப்பட்டு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு செப்பரேட்டாக எதனா கோட்டா ரிலீஸ் பண்ணுவாங்களான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. அதுபோல் ஸ்பெஷல் கோட்டான்றது எதுவும் கிடையாது. ஆன்லைனில் 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட்ன்றது நேற்று ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல, ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டு அதுவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து SSD ஸ்லாட்டட் சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது டிசம்பர் 22ஆம் தேதியிலேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு செப்பரேட்டாக எந்த கோட்டாவும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க வைகுண்ட துவார தர்சனத்துக்கு சம்மந்தப்பட்டு, ஓகேங்களா? அதே போல் பிலோ 1 இயர் 1 வயசுக்குள்ளே இருக்கிற சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறவங்க வந்து, அதாவது சுபதம் என்ற மூலியமாக அலோவ் பண்ணுவாங்களா, அது கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த டிசம்பர் 23ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் சுபதம் என்ற மூலியமாக அலோவ் பண்ணுற பிலோ 1 இயர் பேபி தர்ஷனம் கூட அலோடு கிடையாது, ஓகேங்களா? அது கூட 2-3 பக்தர்கள் டவுட் கேட்டிருக்கீங்க. அந்த வைகுண்ட துவார தர்சனம் அந்த டேஸில் வரலாமா குழந்தை கூட்டிகிட்டு வரவங்கன்ற மாதிரி, ஸோ அந்த டேஸில் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 2-3 பக்தர்கள் காமனாக கேட்டிருந்தது வந்து, நேற்று 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட்ன்றது நாங்கள் ட்ரை பண்ணோம், பேமெண்ட் மோடு அந்த பே பண்ணுற டைமுக்கு எரர் வந்துட்டுருக்கு என்ற மாதிரி காமனாக ஒரு 3-4 பக்தர்கள் கேட்டிருந்தீங்க. அதனால் ஏதாவது அடிஷ்னல் கோட்டா ஒன்று எதனா ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட்ன்றது கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அவங்க சொன்ன மாதிரி டோட்டலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடிஷ்னல் கோட்டான்றது ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. இன்னும் நம்மளுக்கு இருக்கிறது SSD ஸ்லாட்டட் சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது கீழே திருப்பதில் வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட் நீங்கள் ட்ரை பண்ணி கிடைக்காதவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது, சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது வாங்கலாம். டிசம்பர் 22ஆம் தேதியிலேருந்து கீழே திருப்பதில் இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணிகிட்டு வரேன் டிசம்பர் 22ஆம் தேதியிலேருந்து, ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு சர்வதர்ஷனம் டோக்கன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் வாங்கிக்கிட்டு வைகுண்ட துவார தர்சனத்துக்கு போகலாம், ஓகேங்களா? அதுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் வந்த உடனே, அதோட அப்டேட்ஸ்ன்றது லைவாக, ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம், ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம்.